வணக்கம் மக்களே, இன்றைக்கும் நிஃப்டி பெரிய அளவுக்கு எந்த விதமான ஒரு மூமெண்ட்டும் கொடுக்காமல் அப்படியே ஸ்லோவாக கன்சாலிடேஷன் பண்ணியே முடிச்சிட்டாங்க. அரைச்சமாவே அரைச்சிட்ருக்காங்க. ஒன்று ஏற்றணும் இல்லை இறக்கணும், ரெண்டுமே இல்லை. ஒரே இடத்துல அப்படியே ஆணி அடித்த மாதிரி நிஃப்டி நின்றுட்டுருக்கு. ஏன்னா கீழே இறக்குனா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம், மேலே இறக்குனா கையில் இருக்கிற ஷேர்ஸ் மேலே ஏறும், அதை பார்த்தாச்சு சந்தோஷப்படலாம். ரெண்டும் இல்லாமல் நம்ம வாங்கலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே வந்து நம்மளை மார்க்கெட் வந்து வச்சிட்ருக்கு. பட் இருந்தாலும் இதுலேயும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்குது. இன்கேஸ் வந்து மார்க்கெட் இறங்குச்சுன்னா நல்ல ஒரு ப்ளூ சிப் கம்பெனிஸ்லாம் இன்னும் பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இன்னும் எஃப்ஐஐஸ் கையில் தான் இருக்குது. அவங்களோட செல்லிங் அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தால் நம்ம மார்க்கெட் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் எஃப்ஐஐஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் 17,152 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு 61 கோடிக்கு வந்து டோக்கன் போட்டு பையிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப கம்மியாக தான் பையிங் நடந்திருக்கு. நம்ம டிஐஸும் வெறும் 305 கோடிக்கு தான் பை பண்ணியிருக்காங்க. பட் டிஐஸ் இந்த மாதம் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்பவும் நடக்கிறது தான், இவங்க விற்றா அவங்க வாங்குறது கரெக்டாக எப்பவும் நடக்கிறது. ஸோ அவங்க என்ன விற்றுருக்காங்களோ அதோட ஒரு 2,000 கோடிக்கு அதிகமாக இவங்க வாங்கி வச்சுருக்காங்க. பட் எஃப்ஐஐஸ் தான் நம்ம மார்க்கெட்டு இறக்கத்தை பெரிய அளவுக்கு வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இப்போ வரைக்கும் இருக்குது. அடுத்தது ராஜஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து வாங்கலாமான்ட்டு ஒரு வாரமாக கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது. ராஜஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ரொம்ப வந்து டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. இந்த டைமில் நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப வந்து ரிஸ்க்கான ஒரு விஷயம். நான் இப்போ அதோட டெக்னிக்கல்ஸ் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு பர்ஃபெக்டான ஒரு லெவல்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்ததுன்னா ராஜஸ் எக்ஸ்போர்ட்ஸில் நம்ம கை வைக்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. பட் இப்போ வந்து அப்படியே பெரிய அளவுக்கு கீழே டவுன் ட்ரெண்டை நோக்கியே தான் இந்த ஷேர் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி இருந்த ஒரு சப்போர்ட்டையும் கட் பண்ணி 500 லெவலையும் கட் பண்ணி இப்போ கீழே போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் ராஜஸ் எக்ஸ்போர்ட்டில் கை வைக்கிறது கரண்ட்ல கை வைக்கிற மாதிரி. இங்க வாங்குனீங்கன்னா கண்டிப்பா வந்து மாட்டிக்குவோம். ஸோ அதனால இன்னும் பொறுமையா இருங்க. நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பீங்க, ஸோ நல்ல ஒரு லோ ப்ரைஸுக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. டெக்னிக்கல் வைஸ் நம்ம இப்போ பார்க்கும்போது நல்ல ஒரு லோ, கோவிட் லோ கிட்ட வந்துருச்சு, இப்போ கை வச்சோம்னா கொஞ்சம் சேஃபா இருக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. பட் இது இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு சேஃப் ஜோன் இல்லை அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஒன்ஸ் இந்த 500 அப்படிங்கிறத தாண்டி சஸ்டெயின் ஆச்சுன்னா கூட நம்ம இந்த ஷேரை கன்சிடர் பண்ணலாம். அதர்வைஸ் வந்து இந்த 450 இந்த 440 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் இருக்கு. ப்ரீவியஸ் கோவிட் லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஒன்ஸ் அந்த சப்போர்ட்டை வந்து ரீச் பண்ணி அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். அதர்வைஸ் வந்து இந்த ஸ்டாக்கில் ஒரு இடப்பட்ட இடத்துல நம்ம கை வைக்கிறது ரொம்பவே வந்து ரிஸ்க். மேபி இந்த கோவிட்டையும் கட் பண்ணி கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம இந்த இடத்துல பை பண்ணியிருந்தால் ஒரு 440 அப்படிங்கிற ஸ்டாப்லாஸை கொடுத்துட்டு வெறும் 5 ரூபா 10 ரூபா தான் நம்ம ஸ்டாப்லாஸ் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகிடலாம், பெரிய அளவுக்கு அடிப்படாது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து 540 கிட்டே நம்ம வாங்கினோம். 540 கீழே இறங்கிச்சுன்னா ஸ்டாப்லாஸ் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகலான்ட்டு அதே மாதிரி கொடுத்து எக்ஸிட் ஆயாச்சு. திரும்பவும் நம்ம இந்த இடத்துல வாங்கினோம்னா பெரிய ஸ்டாப்லாஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இப்போ கன்சிடர் பண்ணுறதுக்கான எந்தவித அவசரமும் இந்த ஒரு பங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு சுத்தமாக கிடையாது. ஸோ வெயிட் பண்ணலாம், நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். அடுத்தது அக்ரோகெமிக்கல் சேல்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் பிக்கப் ஆகும் வரப்போகிற குவார்ட்டர்ஸில் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆன்டிக் புரோக்கிங் அந்த ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பருவநிலையெல்லாம் இப்போது விவசாயத்துக்கு சாதகமாக வந்திருக்கு. அதனால் வரப்போகிற குவார்ட்டர்ஸில் இந்த அக்ரோகெமிக்கல் ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் எல்லாம் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பை வந்து சொல்லியிருக்காங்க. பட் அந்த ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் எல்லாம் இப்போ அகைன் வந்து ஒரு ரிவர்சலை கொடுத்து மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. இன்கேஸ் அடுத்த ஒரு குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இப்போ ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் நல்லா இருந்ததுன்னா ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸை நம்ம கையில் பிடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு உச்சத்துக்கு போயிருக்கும். நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஆர்சிஎஃப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், ஜிஎஸ்எஃப்சி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், ரீசெண்டாக சாம்பல் ஃபெர்டிலைசர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அக்ரோகெமிக்கல் பொறுத்த வரைக்கும் நம்ம யூபிஎல்லை வந்து கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ யூபிஎல் இன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றம், ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் போயிட்டுருக்கு. சாம்பல் ஃபெர்டிலைசர் லேட்டஸ்ட்டாக பேசியிருந்தோம். அந்த சாம்பல் ஃபெர்டிலைசர் இன்னும் பெரிய அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டாக்கை நான் லாஸ்ட் டைம் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம வீக்லியில் பார்த்துட்ருக்கோம். இதோட ஹை அப்படின்னு பார்க்கும்போது 516 ரூபாவில் இருந்து இந்த ஸ்டாக்கு 240-250 வரைக்கும் டவுன் வந்திருந்தது. இந்த ஸ்டாக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணது 260 வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 260 கீழே இறங்கிச்சு. ஒரு நண்பர் வந்து தொடர்ச்சியாக ஒரு 3 நாள் தொடர்ந்து வந்து கேட்டிருந்தேன், இறங்கிட்டே இருக்குது, ஏறுமா இது ஏறுமா அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து இந்த ஏறுமா அப்படின்னு கேட்டு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அது ஏறும்போது தான் ஏறும். நான் சொல்லிட்டேன்னு ஏற போகிறதில்ல, நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு ஏற போகிறதில்ல. அது அதோட விலையை கரெக்டாக செய்யும், நம்மளோட விலையை கரெக்டாக செய்யலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 260 கரெக்டாக 250 போயிட்டு ஒரு டபுள் பாட்டம்
வந்து போட்டுட்டு அங்கேருந்து இப்போ ஏறிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த 280-290 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணி ஸ்ட்ராங்காக போச்சுன்னா இந்த ஸ்டாக்ல பெரிய ரேலி வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுக்காக தான் சாம்பல் ஃபர்டிலைசர் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணேன். நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு ப்ரைஸில் கிடைக்கிது. இதுக்கு முன்னாடி ஆர்சிஎஃப் டிஸ்கஸ் பண்ணோம், ஆர்சிஎஃப் பறந்து போயிடுச்சு. இதில் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதை கன்சிடர் பண்ணுங்க. ஆர்சிஎஃபை விட இது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கு, நல்ல ஒரு லோ லெவலில் இருக்கு, நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கு. ஸோ சாம்பல் ஃபர்டிலைசரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் அந்த ஒரு லோ ப்ரைஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த டைம் வந்து அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்டாக்கே ஒரு 20-30% வந்து மேலே ஏறினதுக்கப்புறம் நம்ம வாங்கலாமா அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. ஸோ சன் டிவியில் கூட ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, 600 ப்ரைஸில் நான் சன் டிவி வாங்கலாமா அப்படின்ட்டு. 600 ப்ரைஸில் சன் டிவி வாங்கினா அது மிகப்பெரிய ஒரு ரிஸ்க். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுத்துருச்சு, இதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வரலாம், கரெக்ஷன் அப்படின்ட்டு ஒரு 20% கரெக்ஷன் கொடுத்தா கண்டிப்பாக நீங்கள் தாங்க மாட்டீங்க. 600 இருக்கிற ஷேர் 500 வந்துச்சுன்னா ரொம்ப வந்து மனசு உடஞ்சிருவீங்க, அவ்வளோ பெருசாக நம்மளால் ஹோல்டும் பண்ண முடியாது, அது ரொம்பவே வந்து ரிஸ்க். ஸோ அதனால தான் நம்ம பாட்டமில் பிக் பண்ணுறத எவ்வளோ எல்லா டைமும் வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட்டு யூபிஎல். யூபிஎல்லும் நல்ல ஒரு பையிங் வாய்ப்பு தான். நான் முதல்லருந்து நான் வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன், யூபிஎல் இப்போ டவுன் வந்ததுலேருந்தும் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ வரைக்கும் நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு பையிங் ரேஞ்சில் இருக்குது. ஒன்ஸ் இந்த பருவநிலை மாற்றமெல்லாம் விவசாயத்துக்கு சாதகமாக வந்துச்சுன்னா இவங்களோட சேல்ஸ் அப்படிங்கிறது இன்னும் பெரிய அளவில் பிக்கப் ஆகும், பெரிய அளவுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அந்த டைமில் இந்த ஷேரை நம்மளால் பிடிக்கவே முடியாது. ஸோ இந்த ஷேரெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆர்சிஎஃப். ஆர்சிஎஃப் கிட்டேருந்து என்ன அப்டேட் அப்படின்னா, ஆர்சிஎஃப்க்கு நவரத்னா ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இந்த ஷேர் இப்போது ஒரு 110 கிட்ட இருந்தது, இப்போ திரும்ப வந்து ஒரு 125 வந்துருச்சு. இந்த ஷேர் 100 இருக்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், இப்போ ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் தான் இருக்குது. ஜிஎஸ்எஃப்சி தான் ஒரு மெயினான ஒரு ஷேர் நம்ம பிக் பண்ணதில். அந்த டிவிடெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, டிவிடெண்ட் பெரிய அளவில் கொடுப்போம்னு சொன்னாங்க அந்த குஜராத் கம்பெனிஸ் எல்லாம். அந்த டைமில் பிக்கப் ஆன ஒரு ஷேர் இன்ன வரைக்கும் நமக்கு ஒரு பையிங் ரேஞ்ச் அப்படிங்கிறதே வர மாட்டேங்குது. ஸோ வந்துச்சுன்னா அதை நம்ம நண்பர்கள் எல்லாத்துக்கும் பயன்பெறும், கொடுக்கலாம் அப்படின்னு நம்மளும் டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்த்தா அந்த ஷேர் அந்த ரேஞ்சை விட்டு 150 கட் பண்ணி கீழே வருவேனா அப்படின்ட்டு அப்படியே மேலே நிற்கிது. ஸோ வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இல்லை. இப்போதைக்கு வாய்ப்பு சாம்பல் ஃபர்டிலைசர், யூபிஎல் லிமிடெட், இந்த ரெண்டு ஸ்டாக்கையும் வாட்ச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்கள் அனாலிசிஸ் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறக்காக எந்த ஒரு ஸ்டாக்கையும் பை பண்ண வேண்டாம். நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் பை பண்ணுங்கள். யாரோட கேட்டும் பை பண்ண வேண்டாம். இது பை அண்ட் செல் கால்ஸ் கண்டிப்பாக இல்லை. நெக்ஸ்ட்டு ஐஓசிஎல். ஐஓசிஎல் பற்றி இப்போ ரீசன்ட் டைமில் நம்ம அதிகமாக வந்து பேசிகிட்டே வந்துட்டுருக்கோம். இப்போ என்ன ஒரு நியூஸ் அப்படின்னா, ஐஓசிஎல் அவங்களோட ஃபஸ்ட்டு க்ரீன் ஹைட்ரோஜன் பிளான்ட் வந்து பானிபட்டில் வந்து கட்ட போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கான டெண்டர் அப்படிங்கிறதையும் குளோபல் லெவலில் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு ஐஓசிஎல் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கு. இது ஐஓசிஎலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ். ஒரு இந்த பிளான்ட்டு கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 10,000 டன்ஸ் கிட்டே வந்து ப்ரொடியூஸ் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இதில் இருக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா இவி, அதுக்கப்புறம் இந்த ஹைட்ரஜன் எத்தனால் இதை பேஸ் பண்ணி தான் வந்து போகுது. எனர்ஜி கம்பெனிஸும் அதுக்கு மாற்றாக வந்து மாறிட்டு இருக்காங்க. இதையும் வந்து நான் திரும்ப சொல்கிறேன், ஏன்னா இந்த பிஎஸ்யூ ஸ்டாக்கை பற்றி பெருசாக யாரும் வந்து பேசுகிறதில்ல. ஸோ நான் பிஎஸ்யூ ஸ்டாக்கை ஸ்டார்டிங்லேருந்து சேனல் ஆரம்பித்ததுலேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். வாய்ப்பு அப்படிங்கிறது பிஎஸ்யூ பங்களையும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கணும். எத்தனையோ சொல்லுவாங்க இந்த கவர்மெண்ட் வந்துச்சுன்னா போயிடும், அது வந்துச்சுன்னா போயிடும்ன்ட்டு, பட் இதோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்து பல கவர்மெண்ட் அப்படிங்கிறது மாறி இருக்குது, ஆனால் இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து கொடுத்துருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு மேஜர் கம்பெனி. ஸோ ஒரு நார்மலாக ஒரு சின்ன ஒரு கம்பெனி நம்ம தொடுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு மேஜர் பிஎஸ்யூவை வந்து டச் பண்ணுறதுல எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக போடுதோ அதை நீங்கள் வந்து பண்ணலாம். நான் வந்து ஐஓசியை ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம நிறையா இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபர்டிலைசர் ஸ்டாக்ஸை பற்றி பேசியிருப்போம். ஸோ ஃபர்டிலைசர் ஸ்டாக்ஸை மறக்காமல் வந்து கவனிங்க. அதுலேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது யூபிஎல், அதுக்கப்புறம் சாம்பல், இது ரெண்டும் ஒரு பெட்டர் லெவலில் இருக்குது. ஸோ இதை கன்சிடர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் மக்களே.